கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த சிக்கபெல்லாபூர் பகுதியில் பல வருடங்களாக ஒன்றாக சேர்ந்து வியாபாரம் நடத்திட்டு இருந்த இரண்டு நண்பர்கள் ஒருத்தர் செய்த துரோகத்தால் நண்பரின் கழுத்தை அறுத்து ரத்தத்தை குடிச்ச கொடூரமான சம்பவத்தை பத்தி இப்ப பார்ப்போம். இதுவரையில் பல சம்பவங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் தற்பொழுது கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்றுள்ள ஒரு சம்பவத்தில் உடனிருக்கும் நம்பிக்கைக்குரிய நண்பனை தனக்கு துரோகம் இழைத்ததால் என்ன ஆகும் என்பதை சமீபத்தில் சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவிய ஒரு காணொலி காட்சி உணர்த்தியது. பார்ப்பவர்கள் மனதை அதிர்ச்சியில் உறைய வைக்கும் விதமாக இருந்த அந்த காணொலி காட்சியில் ஒரு நபரின் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்தம் பீரிடும் நிலையில் மற்றொரு நபர் மிருகத்தனமாக ஆத்திரம் கொந்தளிக்க பீரிடும் இரத்தத்தை வாய் வைத்து உறிந்து குடிக்கும் காட்சிகள் பார்ப்பவர்கள் மனதை ஒரு நிமிடம் திகிலால் உறைய வைக்கிறது. ஆம், கடந்த சில தினங்களாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவை அடுத்த சிக்கபெல்லாபூர் பகுதியில் சமூக வலைதளங்களில் காட்டு தீயாக பரவிய இந்த வீடியோ காட்சிகள் போலீசாரின் கண்களில் சிக்கவே வீடியோவில் இருப்பவர்கள் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் இந்த சம்பவம் குறித்து பல இடங்களிலும் பலரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் கழுத்தை அறுத்து இரத்தத்தை குடித்த சம்பவம் நடந்தேறியது சிக்கபெல்லாபூர் மாவட்டம் சிந்தாமணி தாலுகா பகுதியில் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் அந்த வீடியோ சம்பவம் குறித்து விசாரித்த பொழுது அந்த வீடியோவில் இரத்தத்தை உறிந்து குடிக்கும் நபர் சிக்கபெல்லாபூர் மாவட்டம் சிந்தாமணியை அடுத்த பட்டளப்பள்ளியை சேர்ந்த துணி வியாபாரி விஜய் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து பட்டளப்பள்ளி சென்ற போலீசார் துணி வியாபாரி விஜயை தேடி கண்டுபிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து நடந்த சம்பவம் குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவந்தன. அதில் விஜய் அவருடைய நண்பரான பாகேப்பள்ளி தாலுகா மந்தம்பள்ளியைச் சேர்ந்த மாரேஷ் என்பவருடன் கடந்த 2 வருடங்களாக மினி வேனில் ஊர் ஊராக சென்று துணி வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்த 2 வருட காலத்தில் மாரேஷ் விஜயின் வீட்டிற்கு வந்து சென்று கொண்டிருந்ததால் மாரேஷ் தன்னுடைய மனைவியுடன் நெருக்கமாக இருப்பதாக சந்தேகமடைந்திருக்கிறார். இது நாளடைவில் விஜயின் மனதில் பெரும் புயலாக உருவாகவே மாரேஷை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது தேவை. அதே சமயத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒரு லிமிட்டேஷன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கணும், அந்த லிமிட்டேஷன்ஸ்ன்றது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பேசிக்லி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்கிறதா இருக்கலாம், ஒரு இல்லீகல் அஃபேர்ஸாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு துரோகமோ இல்லை நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லி சில சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ தான் ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கணும்ன்றது அந்த ஸ்பௌஸ்க்குள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ்ன்றது, தப்பு வந்து நடக்கிறது ரொம்ப சுலபமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்ட்டு எடுக்கிற இடத்துல பொதுவாக நிறைய இடத்துல ஏன் இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளோ அந்த இல்லீகல் அஃபேர் ஈஸியாக நடக்குதுன்னா, ஒருத்தருடைய வீக்னஸ் வந்து கொண்டு போய்ட்டு அங்கே பகிர்ந்துக்கிறது. ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு கொலீக்ஸோடு இருக்கலாம், அவங்க வீட்டில் நடக்கிற விஷயம் என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக போயிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு அதில் ஒரு ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் அவங்க வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக்காக நான் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலி நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருத்தருடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னொருத்தரவங்களுடைய வீக்னஸ், ஒருத்தருடைய எது நம்ம பலம்னு நினைக்கிறோமோ அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது பலவீனமான ஒரு விஷயமா இருக்கும். ஜென்ரலாகவே பாருங்களேன், ஒரு ஸ்ட்ரென்த் ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு டிவோர்ஸ் ஆன கப்பிலே திரும்ப ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுவாங்க? ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் வந்து ஏர்லியராக அவங்க இருந்த ஒரு திருமணம் வாழ்க்கையில் அது வீக்னஸாக இருந்திருக்கும். பட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து இங்கே தேவையாக இருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு இடத்துல இருக்கிற மைனஸ் வந்து இன்னொரு இடத்துல போகும்போது அது ப்ளஸ் ஆகும். இப்போ டிவோர்ஸ்டான கப்புள்ஸ்லேயே இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ இதே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டே இருக்கிற ஒரு மைனஸ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இல்லை வந்து அந்த ஒய்ஃப் போயிட்டு ஹஸ்பண்ட் பற்றி அவங்க கிட்டே இருக்கிற ஒரு தப்பு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது வந்து ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான நிறைய ஒரு ஸ்கோப் இருக்குது.
அதே மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நம்பிக்கையில் தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உள்ளே விடுவாங்க. அதுவே வந்து என்ன ஆகும், அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து ஒரு உறவு வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. அது ஃப்ரெண்டு முறையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் முறையில் இருக்கலாம். பட் நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது நீங்கள் நிறைய விஷயம் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு தேர்ட் பர்சன் தான் உள்ளே வருவங்களுக்கு, தட் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். 2 வருஷமாக ஒன்றாக சேர்ந்து நண்பர்களாக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த நிலைமையில் மாரேஷும் விஜயின் வீட்டிற்கு சகஜமாக போயிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கார். இந்த நிலைமையில தான் மாரேஷின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிகிறத உணர்ந்து மாரேஷை தீர்த்து கட்ட முடிவெடுத்த விஜய் அதுக்காக என்ன பண்ணார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சம்பவத்தன்று துணி வியாபாரம் செய்வதற்காக மாரேஷும் விஜயும் வழக்கம் போல புறப்பட்டிருக்கின்றனர். அப்போது வழக்கத்திற்கு மாறாக வேறு ஒரு நபரையும் உடனழைத்து வந்த விஜய் சித்தேப்பள்ளி கிராஸ் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வண்டியை நிறுத்தியிருக்கிறார். பின்னர் மூவரும் மது அருந்தி இருக்கின்றனர். இப்படியே மூவரும் மது அருந்து கொண்டே அப்போது அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது விஜய் மாரேஷிடம் தனக்குள் ஏற்பட்ட சந்தேகம் குறித்து கேட்ட பொழுது மாரேஷ் அதனை மறுத்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மாரேஷை தாக்கிய விஜய் தான் தயாராக வைத்திருந்த கத்தியை எடுத்து மாரேஷின் கழுத்தை அறுத்துள்ளார். அப்போது மாரேஷ் கதறி துடிக்கவே அப்போதும் ஆத்திரம் தீராத விஜய் எப்படி எனக்கு துரோகம் செய்யலாம் என்று கேட்டு மாரேஷின் கழுத்தில் இருந்து பீரிட்ட இரத்தத்தை வாயை வைத்து உறிந்து குடித்திருக்கிறார். அப்போது இதனை அவர்கள் அருகில் இருந்த விஜயின் நண்பர் தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில்தான் நடந்த கொடூர சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாரேஷின் அண்ணன் அங்கு விரைந்து வந்து விஜயிடமிருந்து மாரேஷை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். பிறகு விஜய் மாரேஷும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் ஆகும் நிலையில்தான் கடந்த 19ஆம் தேதி நடந்த இந்த கொடூர சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து வீடியோவின் அடிப்படையில் கெஞ்சர்ஹள்ளி போலீசார் மாரேஷிடம் புகார் பெற்று விஜயை கைது செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வரும் நிலையில் துணி வியாபாரி தனக்கு துரோகம் செய்த நண்பரின் கழுத்தை அறுத்து ரத்தம் குடித்த சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சில மனிதர்களுக்கு வந்து இந்த பழி வாங்குற குணம், ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் இட்ஸ் அன் இமோஷனல் டிஸார்டர். ஆனால் இது யாருக்கு, இந்த மாதிரி மக்களுக்கு தான் வரும் அப்படின்றதே சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் வந்து ரொம்ப மென்டலி அண்ட் இமோஷ்னலி வீக்காக இருக்கிறாங்களோ, ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்கிற அளவுக்கு வந்து சக்தி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் வருவாங்க. இமோஷ்னல் டிஸார்டர், அவங்களுக்கு வந்து அவங்க எதிரில் வந்து ஒரு தப்பு நடந்துருச்சு, அது பழி வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தி ஏற்படும்ன்ற இடத்துல வந்து அவங்க மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு தவறு நடந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பழி வாங்குற அளவுக்கு வந்து விடாமல் இருக்கிறதுக்கு, அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் தவறே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை தான் எடுக்கணும். பட் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட், எப்போ யாருக்கு எந்த ஒரு ஆசையோ ஒரு அட்ராக்ஷனோ வரும்ன்றது வந்து சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட். அதே மாதிரி தவறு சேருதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் தான். அப்போ இந்த பழி வாங்குற குணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு இமோஷ்னலி வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறோ இல்லை அவங்க எதிரில் வந்து ஒரு கொலையோ இல்லை ஒரு ரத்தமோ பார்த்தா தான் அவங்களோட மனம் வந்து அமைதியாகும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை சுற்றி வந்து சில பேர் இருப்பாங்க. அது வந்து நம்ம யார்கிட்ட அந்த ஒரு ரிவெஞ்சிங் ஆக்டிவிட்டி இருக்கோன்றது வந்து தெரியாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்கன்றதே நம்ம வந்து தெரியாமல் இருப்போம். ஏன்னா ரொம்ப பாசிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவோம். பாசிவ்ன்னு சொல்கிறது எப்பயும் போல் நார்மலாக இருக்க போகிறாங்க, நம்மளுடைய உறவு முறை வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்க போகிறாங்க. அண்ட் அவங்கக்கிட்டேருந்து எந்த சிம்டம்ஸோ காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஜென்ரலாக ரிவெஞ்ச் எடுக்க போகிறவங்க வந்து தேர் நாட் கோயிங் டு எக்ஸிபிட் தேர் சிம்டம்ஸ். ஸோ வந்து ஐ ஃபீல் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கே அலோவ் பண்ணாமல் இருக்கணும்னா, நாம் அந்த தவறு செய்யாமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நான் தோணுது. இந்த சம்பவத்தில் நண்பர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்த ஒரு சந்தேகம் வன்மமாக மாறி ஒரு கட்டத்தில் மாரேஷை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் இவங்க இந்த சம்பவம் நடந்தப்போ மது போதையில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இதை போல் பல பேருடைய வாழ்க்கையில் நண்பரின் ரூபத்தில் ஒரு துரோகி மறைஞ்சிருப்பான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் பல சமயங்களில் அந்த துரோகி உருவாகிறதுக்கும் நாம் தான் வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் மறக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்.